ஒரே நாளில் கிராண்ட் மாஸ்டர் போக வேண்டுமா? ஒரே நாளில் ப்ரோ பிளேயர் ஆக வேண்டுமா? ஒரே நாளில் ஒன் டேப் கற்றுக்கொள்ள வேண்டுமா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், இல்லைனாலும் மறுபடியும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் வந்து புதுசாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுக்கங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிளேயர்ஸோட ஒரே ஒரு கனவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு டைமாவது கிராண்ட் மாஸ்டர் போயிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. அப்படி நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் போகணுமா போகக்கூடாதா அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் அடித்து ஒரு மாதம் காட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடையாது. நீங்கள் வந்து ஹீரோய்க்கு போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹீரோய்க்குனா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் புஷ் பண்ணணும். ஒரே நைட்டில் நீங்கள் ஹீரோய்க்கு அடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போக முடியும். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு 2 நாள் கழித்து புஷ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஹீரோய்க்கிலே போயிட்டு நீங்கள் எக்கச்சக்கமாக புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி புஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு போய் படுத்து தூங்கிடுங்க. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைலை பார்த்தீங்கன்னா போய் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் போட்டு வச்சுருங்க, ஃபுல் பர்சன்டேஜ் சார்ஜ் போட்டு வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட யாருக்கிட்டையாவது ஒரு மொபைலை கடன் வாங்கி சார்ஜ் போட்டு வச்சுருங்க, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கிட்டையாவது சொல்லி வச்சு அவனையும் புஷ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்டா இத்தனை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கி, அவ்வளோ கஷ்டமான கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆசை ஆசையாக கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி ஆகிட்ருப்போம். ஸோ ரெடி ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வர சில ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்ஒர்க் இஷ்யூ, ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ ஆயிரும், 999+ போய்கிட்டே இருக்கும். எனிமி பார்த்தீங்கன்னா நம்ம எனிமி அடித்த மாதிரியே இருக்கும், நம்ம போய் எனிமி ஹெட்டெல்லாம் வச்சுட்டு இருப்போம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு திடீர்னு வரும்போது நம்மளை எனிமி போட்டிருப்பாங்க, இது ஒரு பிரச்சனை. சரின்னு சொல்லி நெட்டை பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது வந்து கடனை வாங்கி ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே வருவோம். சரிடான்ட்டு ஒரு மேட்சை போடலான்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அப்படியே பக் ஆயிரும், ஓகேங்களா? ஓவர் டைம் பக் ஆகி அப்படியே நம்ம ஹெட்ஷாட் அடித்தாலும் கணக்கு வராது, அவனுங்க வந்து ஈஸியாக நம்மளை அடிச்சுட்டு போயிடுவானுங்க. நம்ம என்ன தான் அவனுங்களை அடி அடினு அடித்தாலும் அவனுங்களுக்கு ஹெல்த்தே போகாது, பக் ஆயிரும், இது ஒரு பிரச்சனை. சரின்னு சொல்லி சரிடா நெக்ஸ்ட் மேட்சாவது போய் நம்ம நல்லா ரேங்க் புஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் ஆசையோடு போவீங்க. அப்படி ஆசையோடு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வால் ஹேக்கரோ இல்லை ஹெட்ஷாட் ஹேக்கரோ வந்துடுவானுங்க. சரி, இந்த மேட்ச் தான் ஹேக்கர் வந்துட்டான், நெக்ஸ்ட் மேட்சாவது போய் விளையாடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஷாட் ஹேக்கர் வந்தனாலையும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக் ஆனனாலையும் நம்ம கொஞ்சம் டென்ஷன்லேயே இருப்போம். அப்படி டென்ஷன்லேயே விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அவுட் ஆயிரும், எனிமி கிட்ட பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடி வாங்கிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மைனஸ் ஆயிரும். ஸ்டார்டிங்கில் என்னடா இவ்வளோ மைனஸ் ஆகுது, இதுக்கு மேலேயும் நம்ம புஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம புஷ் பண்ணுறதை வச்சுட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடுவோம். இதுதான் பொதுவாக எல்லாத்துக்குமே நடக்கிற ஒன்று. ஸோ நார்மலாக வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் எல்லாத்துக்குமே நடக்குது. நான் சொன்ன பிரச்சனை எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் மறுபடியும் புஷ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரியல் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட சொல்லுவாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு டைம் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனிமி எக்கச்சக்கமாக இருப்பாங்க, எங்கேருந்து அடிப்பாங்கன்னே தெரியாது. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கவே இருக்காது. அதனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, டே உனக்கு சாப்பாடை விட்டுட்டு சாப்பிட்றதை விட்டுட்டு என்னடா உனக்கு ஃபோனில் நோண்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நம்மளால் தூங்க முடியாது, தூங்காமல் ராப் பகலாக பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் திட்டுவாங்க, டே தூங்காமல் என்னடா ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா திட்டுவாங்க. இன்னும் சில பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் என்னன்னே தெரியாதவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, டீ என்னடா எப்போ பாரு ஃபோனவே நோண்டிட்டு இருக்க, என்னடா மென்டல் கிண்டல் ஆகிட்டியாடா அப்படின்னு சொல்லி சிலர் திட்டவும் செய்வானுங்க. இவனுங்கள்லாம் தூக்கி வாரத்தில் போடுங்க. இப்படி கஷ்டப்பட்டு சிலர் வந்து கிராண்ட் மாஸ்டர் போவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏற்ற சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே கிடைச்சி நான் பார்த்ததில்லை. சரி, இவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் ப்ரோ அவங்க கிராண்ட் மாஸ்டர் போகணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குல்ல, இந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த கொஸ்டினை கேட்கணும், ஏன் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்து ஒரு ஆசைக்காக போவாங்க, சிலர் சின்ன சின்ன யூடியூபர் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போனோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சேனல் மூலியமாக சப்போர்ட் கிடைக்கும், யாராவது நம்மளை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆசையில், ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்ம கிராண்ட் மாஸ்டர் போனாவது நம்ம சேனல்
ஆளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ரேங்க் புஷ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்கச்சக்கம் பேர் பார்த்தீங்கன்னா நான் இந்த டைம் கிராண்ட் மாஸ்டர் போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து புஷ் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தவிர மற்றது எல்லாத்தையுமே சொல்கிறியே அப்படின்னு கேட்பீங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து எல்லாருமே போகிறாங்க, பட் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தை வந்து யாருமே சொல்கிறது இல்லை. ஓகேங்களா, அவங்களே போகிறாங்கனாலும் அவங்க வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ப்ரோ இந்த மாதிரி போனோம், புஷ் பண்ணோம், இந்த மாதிரி ஆக்கர் வந்தான், அவனை அடித்தோம், இவனை அடித்தோம், நான் எஸ்கே சபீர் வந்தான், ராய் ஸ்டார் வந்தான், சுதீப் சர்க்கார் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மேட்ச்சில் அவன் வந்தான் இவன் வந்தான் தான் சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரி பர்சனலாக இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, சரி இப்போ வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு வந்துடலாம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுன்றது வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது, நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஸ்குவாட் ரெடி பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சோலோ அண்டு டியோ, டியோ போகிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஸ்குவாடை விட டியோ, சோலோ வந்து சோலோ ஸ்குவாட் இது ரெண்டுத்த தவிர டியோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அளவும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இறங்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ரெண்டு பிளேயர் தரமான பிளேயர் ரெண்டு பேர் இருந்தீங்கனாலே போதும், ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போகலாம். ஸோ கிராண்ட் மாஸ்டர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துருங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா படுத்து தூங்கிடுங்க, ஃபோனை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் சார்ஜ் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் இருந்துச்சுனாலும் அதையும் வாங்கிட்டு வந்து நீங்கள் சார்ஜ் டே ஒரு நாள் ஃபோனை குடுறா நான் விளையாண்டு தரேன்டா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணும்போது நம்ம டைமிங் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் அந்த டைமிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி எக்கச்சக்கம் பேர் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்புறம் நீங்கள் அந்த பாயிண்ட் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஸோ ஒரு மொபைலில் சார்ஜ் கம்மியாச்சுன்னா இன்னொரு மொபைலை மாற்றி ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி எங்கேயுமே இறங்காத இடமா பார்த்து இறங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனிமி இறங்காத இடத்துல இறங்கிட்டு நல்ல தரமாக லூட் அடிச்சுட்டு ஒரு வீடியோ சரி வீடியோன்ற வீடு இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டவர், இந்த டவரில் போய் நல்லா சர்வே பண்ணிக்கோங்க. ஸோ சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது அலைவுலாம் நல்லா கம்மியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு அலைவு 10 வந்துருச்சா சரி பரவாயில்ல, நீங்கள் 1 கிலோ 2 கிலோ அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் பூயா அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா பூயா அடிச்சிங்கனா தான் நல்லா வந்து ப்ளஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல லூட் அடிச்சிருக்கீங்க இல்லாட்டி எங்கேயாவது ஓடிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு எனிமி ஓடிட்டுருக்கான், ஒரு எனிமி டியோ தான் அவங்க டீமோடு ஓடிட்டுருக்கான் அப்படின்னா எனிமியை நீங்கள் வந்து அடிக்காதீங்க. சப்போஸ் அந்த எனிமியும் வந்து உங்களை பார்த்துட்டான், உங்களை பார்த்துட்டு அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா மட்டும் அடிங்க. நீங்கள் அந்த எனிமியை பார்த்துட்டீங்க ஆனால் அவன் உங்களை பார்க்கல அப்படின்னா நீங்கள் அவனை வந்து அட்டாக் பண்ணாதீங்க. ஸோ அவனை அட்டாக் பண்ண நீங்கள் வந்து அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து நம்மளை முடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனிமிங்களை அடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஸோ சர்வே பண்ணுங்கள், ஒரு கிலோ ரெண்டு கிலோ அடித்தாலே போதும், 1 கிலோ 2 கிலோ அடித்து பூயை அடிக்க ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் டு ஜோன் மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சின்னு தெரில, பிடிக்கலன்னு தெரில, இந்த வீடியோக்கு வியூஸ் போகுமானு தெரில, சரி இருந்தாலும் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல். அடுத்ததாக வந்து ஒரு நல்ல தரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களால் முடிஞ்சு அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸில் போட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பை பாய். எல்லாருமே சேஃபாக வீட்லேயே இருங்க மக்களே, அது ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். பை பாய்.